அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதம் 8ஆம் நாளில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடுநிலாத நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். உலகு உங்களை வெறுக்கிறதென்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தைகளை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தைகளையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவராகிய கடவுள் உண்மையான அன்பு என்னவென்றும் அந்த அன்புக்கு எதிரான காரியத்தை இன்று சிறப்பாக நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். இதோ நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் வெறுப்பு தான். வெறுப்பு, பகை உணர்வு, காழ்ப்புணர்ச்சி என்று நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த அன்புக்கு விரோதமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த பகைமை அல்லது வெறுப்பு. ஆக இந்த உலகத்திலே நம்மை வெறுப்பவர்கள் யார், நாம் யாரை வெறுக்கிறோம்? கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், எனக்காக நீங்கள் ஊழியம் செய்பவர்கள். அப்படி இருக்க திருமுழுக்கின் வழியாக நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் என் மக்கள். அப்படி இருக்க உங்களை வெறுப்பவர்கள் என்னையும் வெறுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய உலகத்திலே அன்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி திருமணத்தில் இணைகிறார்கள். திருமண வாக்குறுதியின் போது என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக என்று சொல்லி திருமாங்கல்யத்தை அல்லது திருவருட்சாதனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருக்க சமீப நாட்களிலே நாம் ஊடகத்திலே பார்த்தோம், ஆப்பிள் கம்பெனியினுடைய நிறுவனர் தன்னுடைய மனைவியோடு 27 ஆண்டுகள் வாழ்ந்து தற்போது இந்த திருமண ஒப்பந்தம் வேண்டாம், திருமண அந்த உறவு வேண்டாம் என்று சொல்லி, நாம் தனித்திருப்போம் என்று சொல்லி அவர்கள் திருமண உடன்படிக்கையை பிரித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் நாம் பார்க்கிறோம். இப்படி திருமண அன்பிலும் உண்மையான அன்பை நாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் நாம் அன்புக்காக இயங்குகிறோம், அன்பிற்காகவே ஓடுகிறோம், அன்பு யாராவது நமக்கு செலுத்துவார்களா என்று சொல்லி இயங்குகிறோம். அப்படி இருக்கிற போது இந்த அன்பு எங்கே இருக்கிறது? உண்மையிலேயே மனிதனுடைய அன்பு நிரந்தரமானதா, மனிதனுடைய அன்பு உண்மையானதா என்று நாம் பார்க்கிற போது மனிதனுடைய அன்பு மாறக்கூடியதாகத்தான் இருக்கிறது. பணம் இருக்கிற போது, பதவியில் இருக்கிற போது, அழகு இருக்கிற போது இருக்கிற அன்பை விட இதோ நம்மிடம் ஒன்றும் இல்லாத போது நம்மை ஒருவரும் அன்பு செய்யாத சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி இந்த அன்பு ஏன் நம்மிடமிருந்து கடந்து போகிறது என்று பார்க்கிற போது இந்த வெறுப்பு தான். ஆக இந்த வெறுப்பை குறித்து விவிலியம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்ப்போம். இதோ நம்மை வெறுப்பவர்கள் நிச்சயமாய் கடவுளையும் வெறுக்கிறார்கள். ஆகவே இந்த வெறுப்பு கடவுளுடைய சமூகத்திலே எப்படிப்பட்ட பரிமாணங்களை இதோ வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே சற்று சிந்திப்போம். 1 யோவான் எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்பதை யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த
நாளிலே முதல் வாக்குத்தத்தமாக நாம் இந்த செய்தியை எடுத்துக்கொள்வோம். இதோ இந்த வசனத்திலே 1 யோவான் 4:20 யோவான் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தன் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை எப்படி அன்பு செய்ய முடியும் என்று கேட்கிறார். இப்பொழுது இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறோமா? கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் உளமாற அன்பு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாமும் பொய்யர்களாக மாறுகிறோம், கடவுளுக்கு விரோதிகளாக மாறுகிறோம். ஆகவே இந்த நாளிலே முதல் காரியமாக இதோ நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நம் சகோதர சகோதரிகளை முழுமையாக அன்பு செய்ய முயற்சிப்போம். இல்லை என்றால் நாம் பொய்யர்களாக மாறுகிறோம். ஆகிய இந்த வெறுப்பு ஒரு பொய்மையான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. இந்த வெறுப்பானது இதோ நம்முடைய வாழ்விலே பொய்யான வார்த்தைகளையும் பொய்யான செயல்பாடுகளையும் செய்ய நம்மை தூண்டுகிறது. ஆகவே உண்மையான அன்பு இருக்கிற இடத்திலே இந்த வெறுப்பிற்கோ இந்த பகைமைக்கோ இடமில்லை என்பதைத்தான் இன்றைய முதல் மைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்வோம். இரண்டாவதாக நீதிமொழிகள் புத்தகம் 26:24-26 இந்த 3 வசனத்திலே ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு பேசுகின்றார். ஆக நாம் உண்மையான ஒரு அன்பை நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த வசனங்களை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 26:24-26 நாம் வாசிக்கின்றோம். பகை உணர்ச்சி உள்ளவர் நாவினால் கபடத்தை நயம்பட பேசுவர், உள்ளத்திலே கபடம் மறைந்திருக்கும். ஆகவே உண்மையான அன்பு இருக்கிற இடத்திலே இப்படிப்பட்ட கபடு வார்த்தைகள் கபடு செயல்பாடுகள் இருக்கார். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பகை உணர்ச்சி உள்ளவர் மாத்திரமே கபட நாடகம் ஆடுவார்கள், கபட சொல்லை தன் நாவில் வைத்திருப்பார்கள், கபடத்தை தன் உள்ளத்தில் வைத்திருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. மீண்டும் நாம் வாசிக்கிறோம், அவர் நயமாக பேசினாலும் அவரை நம்பாது, அவர் உள்ளத்தில் அருவறுக்கத்தக்கவை 7 இருக்கும், 7 abominations. ஆக அருவறுக்கக்கூடிய 7 காரியங்களையும் அவர் உள்ளத்தில் வைத்து கொண்டு உங்களோடு பேசுவார். ஆகவே இந்த உலகத்திலே பகைமை உணர்வோடு வெறுக்கின்ற மனதோடு இருப்பவர்கள் அவருடைய உள்ளத்திலே 7 விதமான அருவறுக்கக்கூடிய காரியங்களை, ஆண்டவர் அருவறுக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் 7 மடங்காக தன்னுடைய உள்ளத்திலே வைத்து செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் தொடாது. இப்படிப்பட்டவர்கள் அபிஷேகமான வாழ்க்கை வாழ முடியாது. இப்படிப்பட்டவர்கள் இந்த மனித குலத்திலே வாழ அருகதை அற்றவர்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் வசனம் நமக்கு சொல்கிறது. இறுதியாக நாம் 3வதாக நாம் பார்க்கிறோம், அவர் தம் பகையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும். இப்படி நாம் இதோ கபடத்தோடு வெறுப்போடு பகைமை உணர்ச்சியோடு நாம் வாழ்கிற போது நம்முடைய சொல்லும் செயலும் நிச்சயமாய் ஒரு நாள் அது அம்பலமாகிவிடும் என்பதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த மனித வாழ்க்கையிலே நாம் கடவுளை அறிந்து அன்பு செய்யத்தான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உயரிய உன்னதமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளை அன்பு செய்து இதோ அந்த கடவுளோடு இணைந்து வாழத்தான் இறைவன் அழைக்கின்றார். ஆக அந்த கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய கண்முன்பாக இருக்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செய்யவில்லை என்றால் நாம் பொய்யர்களாக நாம் மாறுகிறோம் முதலாவதாக. இரண்டாவதாக இதோ இந்த பகைமை உணர்ச்சி நம்முடைய வார்த்தைகள் கபட வார்த்தைகளாக, நம்முடைய உள்ளம் கபட உள்ளமாக, நம்முடைய உள்ளத்திலே 7 விதமான அருவறுக்கக்கூடிய காரியங்களை வைத்து கொண்டு நாம் செயல்படுவோம் என்பதை இரண்டாவதாக நீதிமொழிகள் புத்தகம் 26:26 வசனங்கள் 24-26 சொல்வதை நாம் கேட்டோம், சிந்தித்தோம். மூன்றாவதாக நீதிமொழிகள் புத்தகம் 10:12 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 10:12 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த வசனம்தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு வசனம். எனவேத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இதோ உங்கள் மத்தியிலே வெறுப்போ பகைமையோ இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு விரோதிகள்,
உங்களை வெறுக்கிறவர்கள் கடவுளையும் வெறுக்கிறார்கள் என்று சொல்லி இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக நம்மோடு பேசுகிறார். நிவேத்தான் நீதிமொழிகள் புத்தகம் 10:12 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும். ஆக இந்த வெறுப்பு, இந்த பகைமை சண்டைகளை தூண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏராளமான இந்த வெறுப்புணர்ச்சிகள், பகைமை உணர்ச்சிகள் இந்த திருச்சபையிலும் கூட, ஊழியர்கள் மத்தியிலும் கூட, இதோ கத்தோலிக்க கிறிஸ்தவங்கள் மத்தியிலும் கூட, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லார் மத்தியிலும் கூட இந்த பகை உணர்ச்சிகள், பலவிதமான சண்டை சச்சரவுகளை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் எப்படி மீண்டெழ முடியும் என்பதை நாம் பார்க்கிற போது இங்கே வசனம் சொல்லுகிறது, அன்பு மன்னித்து மறக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய அன்பு நம்மை மன்னித்து ஏதோ நம்மை மீட்புக்கு அழைத்து செல்கிறார். அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஏதோ ஒருவர் மற்றவரை மனதார மன்னிக்கிற போது ஏதோ நாம் அந்த அன்புக்குரிய கடவுளை நாம் பிரதிபலிக்கிறோம். அந்த அன்பான கடவுளையே நாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த அன்பான தேவனுடைய அன்பை நம்மால் சுவைக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே ஏதோ நாம் வெறுக்கிற போது, முதலாவதாக நாம் பொய்யர்களாக மாறுகிறோம். இரண்டாவதாக நாம் வெறுக்கிற போது ஏதோ நாம் கபட நாடகம் ஆடக்கூடிய, கடவுள் வெறுக்கக்கூடிய 7 விதமான அருவறுப்புகளை வாழ்ந்து காட்டுகின்ற மனிதர்களாக நாம் மாறுகிறோம். மூன்றாவதாக இந்த வெறுப்புக்குள் நாம் வாழ்கிற போது நாம் சண்டை சச்சரவுகளை தூண்டி விடுகிற மனிதர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கிறோம். ஆகவே இந்த வெறுப்பு நம்மை பொய்யனாக மாற்றுகிறது. ஏதோ நம்முடைய வார்த்தைகள் கபடுள்ள வார்த்தைகளாக, 7 விதமான அருவறுக்கக்கூடிய ஏதோ காரியங்களை மனதில் கொண்டவர்களாக நம்மை வாழ தூண்டுகிறது. மூன்றாவதாக இந்த வெறுப்பு நம் மத்தியிலே சண்டை சச்சரவுகளை தூண்டி கடவுளுக்கு விரோதமாக நம்மை செயல்பட வைக்கிறது. ஆக இதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்றால் நாம் கடவுளுடைய அன்பை நமதாக்கி கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பு நம்மை மன்னிக்க தூண்டும். இதோ அன்பு மாத்திரமே நம்மை மன்னித்து மறக்கும் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே உங்களை யார் வெறுத்தாலும், ஏதோ உங்களுக்கு எதிராக யார் எதை செய்தாலும், அவர்களை மனதார மன்னிக்கவும், அவர்களை அன்பு செய்யவும் இந்த நல்ல நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் ஏதோ நமக்கு மன்னிக்கின்ற மனதையும், உண்மையான அன்பு செலுத்துகின்ற மனதையும் தர நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஏதோ அந்த உண்மையான அன்பும், அன்பு இருந்தால் அங்கே மன்னிப்பு இருக்கும், மன்னிப்பு இருந்தால் அங்கே மறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த மறக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நமது மத்தியிலே இந்த வெறுப்புகளுக்கோ பகைமை உணர்ச்சிகளுக்கோ ஒருபோதும் இடமிரா. இப்படிப்பட்ட உணர்வுகளோடு நமது மத்தியில் இருக்கிற வெறுப்புகள், பகைமை உணர்வுகள் மாறி நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து உண்மையான அன்போடு நாம் வாழ இந்த வேளையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த 8 நாளிலே இதோ எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்புகளையும் பகைமை உணர்ச்சிகளையும் இதோ நீதாமே வேறறுத்து போடுகின்றேன். இவற்றிலிருந்து நாங்கள் வெளியேறி இதோ அன்பான உம்மை மாத்திரமே நாங்கள் அன்பு செய்து வாழவும், ஆண்டவரையும் அது அன்பை நாங்கள் இந்த உலகத்திலே பிரதிபலிக்கவும், இதோ நாங்கள் ஒருபோதும் அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பொய்யர்களாக வாழாமல், இதோ பகைமை தூண்டுகின்ற, வெறுப்பு தூண்டுகின்ற அந்த பொய்யான வாழ்க்கைக்குள் நாங்கள் கடந்து போகாமல், நீர் அருவறுக்கக்கூடிய 7 விதமான அந்த அருவறுப்புகளை எங்கள் உள்ளத்தில் இருத்தி நாங்கள் கபட சொல், கபட இதயத்தோடு நாங்கள் வாழாமல், ஆண்டவரே இந்த வெறுப்பு சண்டைகளை தூண்டக்கூடியது அப்படிப்பட்ட நாங்கள் வெறுப்புகளை எல்லாம் தாண்டி ஆண்டவரே உமது அன்பு பிள்ளைகளாக, ஏதோ உமது செல்ல பிள்ளைகளாக, உமது அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் வாழ இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்புகளை, பகைமை உணர்ச்சிகளை ஆண்டவரே எங்களுடைய கபடு சொல், கபடு இதையும், இவற்றை கொண்டிருக்க வஞ்சகமிக்க இதையும், வஞ்சகமிக்க வார்த்தைகள் இவை அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய உள்ளத்தையும் மனதையும், என்னுடைய நாவினையும், ஆண்டவரே என்னுடைய உடல் உறுப்புகளையும், என் ஆன்மாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தி வழியாக, இந்த வலைவழி வழியாக ஏதோ இணைந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீ தாமே தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வெறுப்புகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கசப்புகள், அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகமிக்க வார்த்தைகள், வஞ்சகமிக்க இதயம், இவற்றிலிருந்து இவர்கள் வெளியேறி குடும்பமாய் அன்பாய் மன்னித்து மறந்து ஆண்டவரே உமது அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ இதோ இந்த குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இது இந்த 8 நாளில்
நீங்கள் நிறைய ஆசீரோடு வாழ இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.